நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இன்னைக்கு முக்கியமான செய்திகள் என்னவென்று பார்த்துடலாமா? இந்தியா காஷ்மீர் எல்லையா இருந்தாலும் சரி, லடாக் எல்லையா இருந்தாலும் சரி, இந்த இரண்டு எல்லையிலும் வேற லெவல்ல தயாராகிட்டு வருது. முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போது எல்லையில மிகப்பெரிய பதட்டமான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. அந்த செய்தி பார்க்கலாம். இரண்டாவது, சீனாவுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாக நேற்று இந்தியா மீது குற்றச்சாட்டு வச்சார். லடாக் பிரச்சனைக்கு முழுமையும் இந்தியா தாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதற்கு நம்முடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவ அவர்கள் சீனா மீது குற்றச்சாட்டு வச்சதும் இல்லாம ஆதாரத்துடன் விலக்கி இருக்கின்றார். அந்த செய்தி நான் பார்க்க போறோம். கடைசியாக மூணாவது செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய முப்படை தளபதி பிபின் ராவத் அவர்கள் நம்முடைய நட்பு நாடுகள் எல்லாம் அழைத்திருக்கின்றார். சீனாவுடைய ஆட்டத்தை முடக்கி போடணும் அப்படின்றதுக்காக, எந்த இடத்துல சீனாவுடைய ஆட்டத்தை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் அவர் பகிர்ந்து கொள்ளிருக்கின்றார். எந்தெந்த நட்பு நாடுகள் எல்லாம் அழைத்திருக்கின்றார் அந்த செய்தி எல்லாம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக ஒரு சின்ன செய்தி என்ன கேட்டீங்கன்னா, நேத்து 5 பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை இந்திய ராணுவமானது நாய் சுடுற மாதிரி சுட்டு தள்ளியிருக்காங்க. அது எங்க என்று பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். மறக்காம கமெண்ட் பண்ணீங்கன்னா நம்ம வீடியோவை மேம்படுத்த ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன் சிரிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்து ஒரு நண்பர் கமெண்ட் எழுதியிருந்தார், விவசாயி விவசாயி என்று பிச்சை எடுக்கிற நீ அந்த யூடியூப் சேனலை போய் பாரு அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாரு. அதாவது விவசாயி என்பது எனக்கு பெருமை தருகின்ற விஷயம், என் உடை எப்படி என் மானத்தை காப்பாற்றுகிறதோ என் விவசாயம் என் வயிறையும் என் உயிரையும் காப்பாற்றுகிறது. அதனால அது பெருமையா இருப்பதனால விவசாயியோட யூடியூப் சேனல் என்று நான் சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் தம்பி. இந்த விவசாயி 10வது கூட அதிகமா படிக்கல, புரியுதா இல்லையா? அதனால எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை என் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுறேன், அது உங்களுக்கானதாக இருக்காது. அதனால தகாத வார்த்தையை எழுதாதீங்க. இப்போ முதல் செய்தியாக, லடாக் எல்லையில இந்தியா வேற லெவல்ல தயாராகிட்டு வருது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது காஷ்மீர் எல்லையா இருந்தாலும் சரி, லடாக் எல்லையாக இருந்தாலும் சரி, அந்த செய்தியை பார்ப்பதற்கு முன்பாக நம்ம இந்திய ராணுவமானது பாகிஸ்தானுடைய 5 ராணுவ வீரர்களை நாய சுடுற மாதிரி சுட்டு தள்ளியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த செய்தியை முழுமையா பார்த்துடலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று தான் அந்த நாட்டுடைய பிரதமர் வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்தியாவில ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கிறது, அந்த பதட்டத்தை திசை திருப்புவதற்காக பாகிஸ்தான் மீது எப்போது வேண்டுமானாலும் இந்தியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணலாம். அதனால பாகிஸ்தான் குடிமக்களும் பாகிஸ்தான் ராணுவமும் அதே மாதிரி பாகிஸ்தானுடைய விமானப்படையும் மற்ற எல்லா படைகளும் தயாரா இருக்கணும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார். அந்த நாடே நேற்று பீதியில உறைந்திருந்தது. அப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா, நேற்று பூஞ்சு மாவட்டத்துல மான்கோட் செக்டார்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வீரர்கள் அத்துமீறி தாக்குதல் நடத்தினாங்க. போர் ஒப்பந்தத்தை மீறியும் பாத்தீங்கன்னா எப்போதும் இந்த மாதிரி தாக்குதல் தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கு. நேற்று ஒரு மாற்றமாக சிறிய ரக பீரங்கி வைத்து இந்திய எல்லைகள் மீது தாக்குதல் நடத்துது. இது இந்திய வீரர்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, ஆனா அப்பாவி பொதுமக்களுடைய வீடுகள் எல்லாம் சேதாரமாகி அதுல பொதுமக்கள் நிறைய பேரும் காயம்பட்டுட்டாங்க. அதனால இந்தியா பாத்தீங்கன்னா எப்போதா இருந்தாலும் சரி, பயங்கரவாதிகளா இருந்தாலும் சரி, அதே மாதிரி பாகிஸ்தான் வீரர்களா இருந்தாலும் சரி, கைது செய்வதற்காக தான் இந்தியா துணியும். பெரிய தாக்குதல் எதுவும் நடத்தாது. அவங்களை எப்படி கைது பண்ணணும், இன்னும் நிறைய தகவலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க யாரு என்ன எதற்காக தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்பதற்காக கைது நடவடிக்கையில தான் இறங்குவாங்க. அவங்களை விட நேக்கா துப்பாக்கி சூடு நடத்தி. ஆனா நேத்து பொதுமக்கள் மீது இந்த பீரங்கி தாக்குதல் நடத்திய பிறகு இந்திய ராணுவமானது பாத்தீங்கன்னா கண்மூடித்தனமா துப்பாக்கி சூடு நடத்தி 5 பேரை நாய சுடுற மாதிரி சுட்டு தள்ளிச்சு. அதுல பாகிஸ்தான் வீரர்கள் கூடுதலாக 3 பேர் காயம்பட்டுட்டாங்க. நம்ம தரப்புல இருந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, அதோட பொதுமக்கள் காயப்பட்டுட்டாங்கல்ல, அதனால தான் நம்ம இந்திய ராணுவமானது நிறைய கோபம் அடைஞ்சிச்சு. எல்லை பாதுகாப்பு எதுக்கு? பொதுமக்களை காப்பாத்தானே. அந்த பொதுமக்கள் சாதாரண வருகின்ற பொழுது பொறுமையை கடைபிடிச்சா சரியா இருக்குமா? அதனால்தான் இந்தியா கண்மூடித்தனமா நேற்று துப்பாக்கி சூடு நடத்துச்சு. அதனால்தான் பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் 5 பேரை நாய சுடுற மாதிரி சுட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இந்தியா லடாக் எல்லையிலும் சரி, காஷ்மீர் எல்லையிலும் வேற லெவல்ல தயாராகிட்டு வருது. கண்டிப்பா இந்த குளிர்காலம் முடிந்த பிறகு பாகிஸ்தானோ அல்லது சீனாவோ ரெண்டுத்துல எதனா ஒரு நாடு முதலாவதாக இந்தியா மீது போர் தொடுக்கும். இந்த போருக்கு சப்போர்ட்டா பாகிஸ்தானோ அல்லது சீனாவோ சேர்ந்து கொண்டு இரண்டு நாடும் ஒரே நேரத்துல இந்தியா மீது போர் தொடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்று உளவுத்துறையானது நம்ம இந்திய ராணுவத்துக்கும் நம்ம இந்திய அரசாங்கத்துக்கும் தெரிவித்திருக்கிறதன் காரணமாக பாத்தீங்கன்னா, இந்தியா இப்போது ஒரு புதிய படைப்பிரிவை உருவாக்கி இருக்குது. இரட்டை படையணி, யுத்த போர் படை அப்படின்ற ஒரு அணியை வந்து இந்தியா உருவாக்க போகுது. அதற்கான முன்னெடுப்பையும் அதற்கான அறிக்கையும் நம்ம இந்திய ராணுவத்திடம் இருந்து இந்திய அரசாங்கமானது கேட்டு பெற்றிருக்கிறது. இப்போ பாகிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா அதுமீறி ஒரு போர் செய்யறாங்கன்னு வச்சுங்க, நம்ம இந்த கல்வான் மோதலுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 60,000 படை வீரர்களை கொண்டு போய் லடாக் எல்லையில் நிறுத்திருக்கோம். இப்ப பாகிஸ்தான் ஒரு பெரிய போரே தொடுக்குன்னு வச்சுங்க, இப்போ போர் ஒப்பந்தத்தை மீறி அப்பப்ப அதுமீறாங்க. ஆனா
முப்படைகளும் தயார் செய்து இந்தியா மீது பாகிஸ்தான் ஒரு போரை செஞ்சிச்சுனா லடாக் எல்லையிலிருந்து படையை பாகிஸ்தான் எல்லைக்கு நகர்த்துவது என்பது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதனால இந்தியா இப்ப என்ன முடிவு எடுத்துன்னு கேட்டீங்கன்னா, லடாக் எல்லைக்கென்று தனியாக ஒரு தளபதி, தனியாக ஒரு படைப்பிரிவு. அதே மாதிரி இன்னைக்கு காஷ்மீர் எல்லையில் இருக்கின்ற பாகிஸ்தான் எல்லை பகுதிக்கு தனியாக ஒரு படைப்பிரிவு, தனியாக ஒரு படை தளபதி. இப்படி இரண்டு எல்லைக்கும் சரி பாத்தீங்கன்னா, தனித்தனியான தளபதிகள், தனித்தனியான படை, தனித்தனியான ஆயுதங்கள், தனித்தனியான விமானங்கள், தனித்தனியான டேங்கிகள், எல்லாமே தனித்தனியாக இரட்டை படை யுத்த போர் அணிய இந்தியா உருவாக்க போகுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போது எந்த நாடு எந்த நேரத்துல எங்க அத்துமீறும் என்றே தெரியாது. எந்த ஒரு விஷயத்தையும் நான் விட்டு கொடுத்துடவே கூடாது. அவங்களுக்கு பதிலை தரணும், அவங்களை துரத்தி அடிக்கணும், நம்முடைய இறையாண்மையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்தியா இந்த அதிரடியான நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. என்னப்பா, ரெண்டு இடத்துல ரெண்டு படை தளபதி, ரெண்டு போர்படை பிரிவு, யுத்த அணியை நியமிச்சா இந்தியாவுடைய செலவு எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பொருளாதாரத்தையும் தாண்டி நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு மிக முக்கியம் என்பது இந்தியாவுக்கு தெரியும். ஒரு பிடி மண்ணை கூட சரி எதிரி இடத்துல இழந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த மாதிரி இரட்டைப்படை யுத்த அணியை இந்தியா உருவாக்கி இருக்கிறது. இன்னைக்கு உலகம் போற போக்க பார்த்தா நம்ம தயாராகுதே பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டு தான், அதுக்கு முன்பாகவே நம்ம தயாராயிருக்கணும். இரண்டாவது பாத்தீங்கன்னா, சீனாவுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் நேற்று என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க எல்லை பிரச்சனைக்கு இந்தியா தான் காரணம், இந்தியா தான் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒத்துழைப்பதே கிடையாது. எல்லையில அமைதியை உருவாக்குவதாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து படையை பின்வாங்குவதாக இருந்தாலும் சரி, இந்தியா தான் முன்னெடுக்கணும், அவங்க தான் வந்து இந்த எல்லை சூழ்நிலைக்கு காரணமானவர்கள் என்று சீனாவுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் சொன்னார். அதற்கு இன்றைக்கு வந்து நம்முடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அத்தனையும் பொய்யுங்க, நம்ம வந்து 93-96 நாம வந்து ஒரு ஒப்பந்தமே போட்டிருக்கோம், எல்லையில படைகளை வந்து குவிக்க கூடாது, அத்துமீறல் கூடாது, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்க்கப்பட வேண்டும், இது அதிகாரிகள் மட்டத்தில் இருந்து ஆட்சியாளர்கள் மட்டம் வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று எல்லா வழிவகையும் இருக்குதுங்க. அதை தாண்டி எல்லையை அதாவது தன்னிச்சையாக மாற்றி அமைக்க வேண்டும் எண்ணத்தின் காரணமாகவும், அந்த நாட்டில் இருக்கின்ற குழப்பத்தினுடைய திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகவும் மே மாசம் 5ஆம் தேதி அவங்க தானே அத்துமீறினாங்க. ஒவ்வொரு முறையும் நம்ம கிட்ட சீனா பேச்சுவார்த்தை நடத்துகின்ற போது நாங்க அத்துமீறிட்டோம், ஆனா இருந்தாலும் படையை நாங்க பின்வாங்குறோம், ஆனா நீங்க வந்து ஸ்பாங்கூர் மலைப்பகுதியை பிடிச்சிருக்கீங்க, கைலாஸ் மலைப்பகுதியை பிடிச்சிருக்கீங்களா, அங்கிருந்து கொஞ்சம் பின்னாடி வாழ்ந்துருங்க, நாங்க அத்துமீறின பகுதியை விட்டு நாங்க போயிடுறோம் அப்படின்னு சீனா சொல்லுதுன்னா, அப்ப அத்துமீறினது யாருங்க, அவங்க தானுங்கல. அப்படி இருக்கும்போது ஒப்பந்தத்தை எல்லாம் மீறி சீனா வந்து அத்துமீறி விட்டு இந்தியா மீது குற்றச்சாட்டு சொல்லுவது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அபாண்டமான பொய்யுங்க. இப்போ இந்தியா பாத்தீங்கன்னா 9வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு சீனாவை அழைக்கிறேங்க, எந்த ரெஸ்பான்ஸும் அவங்க இல்லைங்க, அவங்க பாட்டுனா அவங்க வேலையை பார்த்துட்டே இருக்காங்க, அத்துமீறலை இன்னும் தீவிரப்படுத்துவதற்காக படைய கூச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்தியா என்ன கை கட்டிட்டு வேடி பார்த்துட்டு இருக்குமா, இந்தியாவும் எதிர்த்தரப்பில் தயாராகி கொண்டிருக்குதுங்க, அதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. எல்லையை மாற்றி அமைக்கின்ற முயற்சி எல்லாம் இந்தியா எப்போதும் செய்யாது, எப்போதும் செய்ததே கிடையாதுங்க அப்படின்னு இந்தியா தரப்பில் இருந்து பதிலடி தரப்பட்டிருக்குது. அதுவும் இல்லாம நேற்று சீனாவுடைய செய்தி தொடர்பாளர் வாங்கே அவர் ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருக்கின்றார், இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில நட்புறவு தொடங்கி 70 ஆண்டு காலம் ஆயிப்போச்சு, இந்த 70 ஆண்டு கால இந்த நட்புறவை பற்றி ஒரு சிறப்பா விழா எடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்தியாவும் சீனாவும் சென்ற ஆண்டு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க, இந்த விழாவை சிறப்பா கொண்டாடலாம், நினைவாக ஏதாவது ஒரு நினைவு சின்னத்தை உருவாக்கலாம் அப்படின்னு ரெண்டு நாடும் முடிவெடுத்துங்க. ஆனா இந்தியா இதை பற்றி பேசவே இல்லைங்க, இந்த கல்வான் மோதல மனசுல வச்சு இது மிகப்பெரிய ஏமாற்றமா இருக்குது சீனாவுக்கு அப்படின்னு பதிவிட்டிருக்கின்றார் ட்விட்டர்ல. அதற்கும் நம்முடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா அவர்கள் பதிலளித்திருக்கின்றார். என்னங்க இது, பல முறை ஏதோ சீன அரசாங்க அதிகாரிகள் வந்து இந்த 70வது ஆண்டு விழாவை பற்றி சிறப்பாக கொண்டாடுவதை பற்றி ஏதோ பேச்சு நடத்தியது போலவும், நாம என்னவோ அவங்க கிட்ட பேச்சு நடத்தாத போலவும் சொல்றாங்க. நாங்க கல்வான் பிரச்சனையை தீர்ப்பதற்காக முன்னுரிமை அடிப்படையில கொடுத்துட்டு இருக்கோம், நாங்க இன்னொரு விஷயத்தையும் பாருங்க, ஒவ்வொரு முறையும் ஒப்பந்தம் போடுறாங்கன்னா அந்த ஒப்பந்தத்தை முழுமையா நாங்க மதிக்கிறோம், அதன்படிதான் சென்ற ஆண்டு போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் இன்னைக்கும் மதிக்கிறோம். சீன அதிகாரிகள் எத்தனை வாட்டி இந்த விழாவை சிறப்பா கொண்டாடணும், நினைவு சின்னம் வெளியிடணும் அப்படின்னு சொல்றீங்கல்ல, எத்தனை முறை என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அவங்க சொல்லுங்க பாக்கலாம். அதையெல்லாம் பேச்சுவார்த்தை அவங்க நடத்தவே இல்லைங்க. எல்லையை மாற்றி அமைக்க வேண்டும், எல்லையின் நிலவரத்தை இன்னும் சிக்கலாக்கப்பட வேண்டும், இதுதான் சீனாவுடைய குறிக்கோளா இருக்க கண்டி. மற்றபடி இந்தியா சீனா நட்புறவு மீண்டும் வந்து தொடங்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. அப்படி என்றால் இந்தியா 9வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததை ஏன் வரல அப்படி என்று நம்முடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் நேற்று பேட்டியளித்திருக்கின்றார். இப்போ உலக அரங்கிலிருந்து சீனாவுக்கு ஒரு நிர்பந்தம் வந்துடுச்சு,
அதாவது இந்தியா திறந்த மனதுடன் வெளிப்படையாக எல்லை பிரச்சனை தீர்ப்பதற்காக பேச்சுவார்த்தைக்கு அழைக்குது. சீனா வரல. அதனுடைய திட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா குளிர்காலத்தை தாண்டி நம்ம பிடித்த பகுதியில அப்படியே இருக்கணும். அப்படி இல்லை என்றால் இந்தியா கைப்பற்றிய இந்த கைலாஸ் மலைத்தொடரும் இந்த ஸ்பாங்கூர் மலைத்தொடரும் இந்தியாவிடமிருந்து சீனா மீண்டும் பெற்று அந்த இடத்துல அவங்க போய் உட்காரணும், இந்தியாவை துரத்தடிக்கணும். இதுதான் குளிர்காலத்தை தாண்டி வெயில் காலத்துல சீனா போட்டிருக்க திட்டம். இது இந்தியாவுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்தியா வெளிப்படையாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்தும் சீனா வராத போது உலக அரசியல கூர்ந்து கவனிக்கிறவங்களும் பல உலக நாடுகளும் இந்தியா அழைத்து சீனா போல அப்படின்னா சீனாவுடைய அடாவடித்தனத்தை பாருங்க அப்படின்னு சொல்ல வராங்க பல உலக நாடுகளும். இதை திசை திருப்புவதற்காகத்தான் இந்தியா மீது சீனா குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்குது. ஏங்க எல்லை பிரச்சனை மோசம் அடையத்துக்கு இந்தியா தாங்க காரணம் அப்படின்னு இந்தியா மீது பழி போட்டுட்டு இருக்கு. இந்த மாதிரி குற்றச்சாட்டுக்கெல்லாம் இந்தியா எப்பவோ சிறப்பான பதிலடையெல்லாம் தந்தாச்சு. இப்ப வந்து வீண் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது சீனா. நம்முடைய முப்படை தளபதி பிபின் ராவத் அவர்கள் உலகளாவிய பாதுகாப்பு என்ற கருத்தரங்கில கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது இந்திய பெருங்கடல் ஆனது வர வர ரொம்ப பதட்டமா இருக்குதுங்க, அதுக்கு காரணம் சீனா தாங்க. தன்னுடைய வல்லாதிக்கத்தை பெருக்க வேண்டும், தன்னுடைய ஆளுமைக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், தன்னுடைய எல்லையை மாற்றி அமைத்து எல்லை விரிவாக்கத்தை செய்ய வேண்டும் என்ற அடாவடி தனத்தின் காரணமாக பாத்தீங்கன்னா எல்லை பிரதேசத்திலயும் இந்த மாதிரி செய்துங்க, இந்திய பெருங்கடலையும் செய்துங்க. இப்ப இந்திய பெருங்கடல் சூழ்நிலை என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 120 வெளிநாட்டு போர்க்கப்பல்கள் இந்திய பெருங்கடல் இருக்குதுங்க. இதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுடைய இறையாண்மை பாதிக்கப்படுதுங்க, எங்களுக்கான அந்த பங்களிப்பு அந்த இடத்துல குறைக்கப்படுது. இப்ப என்னவோ அமைதியான சூழ்நிலை தான் இருக்குது, வர வர அந்நியர்களுடைய அந்த போர்க்கப்பல் அதிகரிக்க இந்த பதட்டமான சூழ்நிலை இந்த இடத்துல அதிகரிக்கும். இந்த மாதிரி அந்நிய போர்க்கப்பல்களுக்கு ஆதரவு தருகின்ற நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா சீனா தான். அது மலாக்கா நீர் இணைப்பில் இருந்து, தென்சீன கடலில் இருந்து, அதே மாதிரி சுயஸ் கால்வாயில் இருந்து, அதற்கு பிறகு அரேபிய கடல் இருந்து எல்லா பகுதியிலும் பாத்தீங்கன்னா சீனாவுடைய ஆதிக்கம் அதிகரித்தே வருது. அதனால எங்களுடைய நட்பு நாடுகள் கிட்ட எல்லாம் நாங்க கேக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்திய பெருங்கடலை நம்ம பாதுகாக்கணும், இந்தோ பசிபிக் ரீஜனை நமக்குரியதை ஆக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தோ பசிபிக் ரீஜன்ல இருக்கின்ற எந்த நாடுகளும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு இந்த எல்லையை அதிகமாக பயன்படுத்தி அதன் மூலமாக வருமானம் ஈட்டுவது குறைவா இருக்குது. ஆனா இந்தோ பசிபிக் எல்லை இருக்குது பாருங்க, கடல் எல்லை, இது எல்லையாக கொண்டுள்ளாத நாடுகள் பாத்தீங்கன்னா அதிகமான வருமானம் ஈட்டுது, அதிகமான பாதுகாப்பு விஷயங்களை அங்க கொண்டு வந்து நிறுத்துது. இது இந்தோ பசிபிக் ரீஜன்ல இருக்கின்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. அதனால நட்பு நாடுகள்லாம் வாங்க, முதல்ல சீனாவை துரத்தி அடிப்போம், அதற்கு பிறகு இந்த எல்லையை உரிமை கொண்டாடி இருக்கின்ற நாடுகளை எல்லாம் துரத்தி அடிப்போம். இந்த ஜோ பைடன் இருக்காரு பாருங்க, தேர்தல் சமயத்துல கூட பாத்தீங்கன்னா இந்த கோட்ஸ் கூட்டமை பத்தி பேசவே இல்லை. இந்த கோட்ஸ் கூட்டமைப்பானது இந்தோ பசிபிக் ரீஜனை வந்து பாதுகாக்கின்ற மிகப்பெரிய முக்கிய கூட்டாளியா இருக்காங்க. சரி, வெற்றி பெற்றார அப்பதான் வந்து இந்த கோட்ஸ் கூட்டமைப்பின்படிய திறனை பற்றி பேசுவார்னு பார்த்தா அப்போதும் பேசல. இவரு ஜனாதிபதியா வந்து என்னங்க பண்ண போறாரு, ஒரு காலத்துல வெறும் US ஆர்மி என்று பெயருடன் வந்து பாத்தீங்கன்னா இந்தோ பசிபிக் ரீஜன்ல அவங்க படைகளை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அதற்கு பிறகு இந்தோ பசிபிக் ஆர்மி என்று US ஆனது மாற்றிச்சு அவங்க படைப்பிரிவை. அப்ப சீனா வந்து மிகப்பெரிய ஒரு கதறல் கதறிச்சு, எங்க ஆசிய பசிபிக் மாத்துங்க, இந்தோ பசிபிக் எங்க மாத்துறீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு என்னங்க இருக்கு விஷயம், நாங்களாவது அந்த இடத்த பகிர்ந்து கொள்ளுறோம், அதே எங்க நட்பு நாடாவது பகிர்ந்து கொள்வது, உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அந்த அளவுக்கு இந்தோ பசிபிக் ரீஜன்ல எதிர்ப்பு இருக்கின்ற பொழுது இந்த கோட்ஸ் கூட்டமைப்ப கொஞ்சம் உயர்வா பேசி அதுக்கு பலப்படுத்தினா என்னங்க, பேசவே மாட்டாருங்க. அதனாலதான் எங்களுடைய நட்பு நாடுகளை எல்லாம் வந்து நாங்க அழைத்து எங்க பகுதி அமைதி வளம் வளமை அதற்கு பிறகு பாதுகாப்பு ஸ்திரத்தன்மை இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்க இருக்கிறோம், அதனால நம்ம பாதுகாப்போம் வாங்க என்று எங்களுடைய நட்பு நாடுகளை அழைக்கிறோம் சீனாவை துரத்தி அடிப்பதற்காக என்று பிபின் ராவத் அவர்கள் வந்து நேற்று உலகளாவிய பாதுகாப்பு கருத்தரங்களை பேசியிருக்கின்றார். எப்படியா இருந்தாலும் சரி, அது வான் பகுதியா இருந்தாலும், நிலப்பகுதியா இருந்தாலும், நீர் பகுதியா இருந்தாலும், சீனாவையும் பாகிஸ்தானும் விட்டு வைக்க போறதில்ல இந்தியா அப்படின்ற முடிவு மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லையில வேற லெவல்ல இந்தியா கட்டமைப்பு செய்வதும், கடல்ல வந்து எங்களுடைய நட்பு நாடுகள் எல்லாம் வாங்க நம்ம ஒன்றிணைந்து சீனாவை துரத்தடிப்போம் என்று அழைப்பதும் பாத்தீங்கன்னா இந்த செய்தி தான் சொல்லுது. செய்தி எப்படி இருந்தது நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல செய்தியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.